எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது பிடிச்ச மாதிரி ஒரு நாட்டுக்கு தனியாக ஒரு சோலோ ட்ரிப் போயிட்டு அப்படி தனியாக வரணும், எத்தனை பேத்துக்கு ஆசை இருக்குது? பஜாஜ் இஎம்ஐ கார்டில் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டால் ஒரு 25,000 ரூபா தான் வரும், மாதம் 1,000 ரூபாயாக கட்டலாம். அங்கே போய் செலவுக்கு ஒரு 20,000-30,000 கூட நம்ம சேர்த்து வச்சு கொண்டு போகலாம், நம்ம வாழ்ந்தே வேஸ்ட். இப்போனா அவ்வளோ கூடவா பணம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு? இன்னும் என்ன, இனி யார் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு மேலே இருந்து இயேசுநாதரே இறங்கி வருவாரா? கீழே இறங்கி, வா மகளே நீ வெளிநாடு போகாத யாம் அறிவோம், ஆகிய காரணத்தினால உனக்கு டிக்கெட்டை நான் மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணி தரேன், போயிட்டு வாம்பாரா இயேசுநாதர் கீழே இறங்கி வந்து. நீங்கள் செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த பணத்துக்கு பூரா பேய் பிசாசுக்கு மாதிரி அடிச்சுக்கோங்க, இதை நான் எடுத்துக்கிறேன் அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பேயாக உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க, எம் பணம் எம் பணம், அப்பயும் முக்திக்கெல்லாம் போக மாட்டீங்க, எழுதி தரேன். ஏன்னா உங்கள் ஆசை பூரா இதில் இருந்தது, அப்புறம் அதுதான் சுற்றி சுற்றி வருது. என் பணம் இவ்வளோ சம்பாரிச்சது இவன் எடுத்துகிட்டு போகிறானே, அவன் எடுத்துகிட்டு போகிறாலே, நாசமாக போவோம் நாசமாக போவோம்னு செத்ததுக்கப்புறமும் பேசுவீங்க, செத்ததுக்கப்புறமும் நிம்மதி கிடைக்காது. சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாட்டுக்கு தனியா ஒரு சோலோ ட்ரிப் போயிட்டு அப்படி தனியா வரணும், எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? சரி, கை கீழே போட்டுறேன், பார்த்துட்டேன். டிக்கெட்டு காசு இல்லைன்னா சொல்லக்கூடாது, கோபம் வந்துடும் எனக்கு, சரிங்களா? பஜாஜ் இஎம்ஐ கார்டில் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டால் ஒரு 25,000 ரூபா தான் வரும், மாதம் 1,000-1,500 ரூபாயாக கட்டலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க இஎம்ஐ கார்டு. வெளிநாடு போகணும்னா புத்தி உண்மையாகவே இருக்குன்னா எப்படி வேணாலும் பயன்படுத்தி நம்ம வெளிநாடு போயிட்டு வரலாம். அங்கே போய் செலவுக்கு ஒரு 20,000-30,000 கூட நம்ம சேர்த்து வச்சு கொண்டு போகலாம், நம்ம வாழ்ந்தே வேஸ்ட். இப்போனா அவ்வளோ கூடவா பணம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு, வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க? போனவங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள், போகாதவங்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த இரங்கல்கள். ஏன் போல, இன்னும் என்ன, இனி யார் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு மேலே இருந்து இயேசுநாதரே இறங்கி வருவாரா? கீழே இறங்கி, வா மகளே நீ வெளிநாடு போகாத யாம் அறிவோம், ஆகிய காரணத்தினால உனக்கு டிக்கெட்டை நான் மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணி தரேன், போயிட்டு வாம்பாரா இயேசுநாதர் கீழே இறங்கி வந்து. நபிகள் நாயகம் இறங்கி வருவாரா? கீழே அகத்தியர் இறங்கி வருவாரா? எல்லாம் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, சீட் இருக்கு, உட்கார்றதுக்கு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு சுச்சுவேஷன் இருக்குது, பணம் இருக்குது. ஏன் போல? சேர்த்து வைக்கணுன்ற ஆசை. சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? செத்து போக போகிறீங்க. நீங்கள் செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த பணத்துக்கு பூரா பேய் பிசாசுக்கு மாதிரி அடிச்சுக்கோங்க, இதை நான் எடுத்துக்கிறேன் அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பேயாக உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க, எம் பணம் எம் பணம், அப்பயும் முக்திக்கெல்லாம் போக மாட்டீங்க, எழுதி தரேன். ஏன்னா உங்கள் ஆசை பூரா இதில் இருந்தது, அப்புறம் அதைத்தான் சுற்றி சுற்றி வருவீங்க, அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் சாப்பிட விடுவீங்க ஆன்மாவாக இருந்து. என் பணம் இவ்வளோ சம்பாரிச்சது இவன் எடுத்துகிட்டு போகிறானே, அவன் எடுத்துகிட்டு போகிறாளே, நாசமாக போவேன் நாசமாக போவேன்னு செத்ததுக்கப்புறமும் பேசுவீங்க, செத்ததுக்கப்புறமும் நிம்மதி கிடைக்காது. நான் இது பெரிய டாப்பிக்கு, நான் ஒரு நாள் பேசுகிறேன். இப்போதைக்கு நம்பிக்கையில் போயிடுவோமா? இதான் நடக்கும். எப்படி தெரியும், ஏன் தெரியும், இது எல்லாத்துக்கும் உட்காந்து நான் விளக்கம் கொடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. சிம்பிளாக சொல்லு, நான் ப்ரூவ் பண்ணுன்னா அது பெரிய டாபிக், சிம்பிளாக புரிய வச்சிடறேன். நடக்கும், சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா புரியுங்க. ஒரு சில உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க? உங்கள் அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க பிரதர்? 4 குழந்தைங்க. அப்பா பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் என்னங்க? நான் எப்படி நம்புறது அவர் தான் உங்கள் அப்பான்னு? அதே மாதிரி தான் இதை நம்புங்க.
ஒரு சில கேள்விகள்லாம் என்ன ப்ரூவ் பண்ணு காட்டு அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒரு உயர்ந்த நிலை அடைந்த ஒருவன் இறங்கி 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 அங்கே உட்கார்ந்தா தான் ஆனந்தம். என்ன பண்ணி தொலைகிறது உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினா அசிங்க அசிங்கமாக பேசுவீங்க, கேள்வி கேட்பீங்க, டார்ச்சர் பண்ணி எல்லாத்தையும் டே பார்த்துட்ட நம்பி தொலை இப்படித்தான் அப்படின்னா நம்பணும் அவ்வளோதான். இது மாற்று கருத்துலாம் இல்லை. ஒவ்வொன்றையும் உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்மா, உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுமா இப்படித்தான். அதனால தான் சொல்கிறேன், ஜஸ்ட் பிலீவ் வாட் ஐ சே. மகாவிஷ்ணுக்காக இல்லை, டோட்டலாக இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவர்னு உங்களை வந்து கும்பிட சொல்லலை. மகாவிஷ்ணு சொல்கிற தத்துவம் தான் உலகத்திலே உயர்ந்த தத்துவம் சொல்லலை. பிடிச்சது கரெக்டாக இருக்கா, சொன்னது கரெக்டாக இருக்கா, ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ காற்று இருக்குது நம்புறீங்களா இல்லையா, கண்ணில் காட்டுங்க நீங்கள். அறிவு இருக்கா, இருக்கு இருக்கா இல்லையா உங்களுக்கு, ஏன் காட்டுங்க, கண்ணில் காட்டுங்க. எப்படி நான் நம்புறது, நீங்கள் கேட்குற கேள்வி இறைவனை சார்ந்து எந்த கேள்வி எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நீங்கள் போனீங்கனாலும் நீங்கள் இன்றும் அறியாமையில் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். ஏனென்றால் இறைத்தன்மை என்பது உணர்வது, இறைத்தன்மைன்றது ப்ரூவ் பண்ணுறது இல்லை. இறைவன் நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்பீன்னு தானே உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டுருக்கிறார். அந்த ஆள் அவ்வளோ சீக்கிரம்லாம் இறங்கி வரமாட்டார். அந்த ஆள் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி கூட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பிற உயிர்களை நன்றாக பார்த்து கொள்வது. எப்போ நீங்கள் பிற உயிர்களை நல்லா பார்த்துக்க முடியும், முதல்ல நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா தான் பிற உயிர்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். அதை தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. சந்தோஷமாக இருங்க, இன்னொருத்தனையும் சந்தோஷமாக பார்த்துங்க. இன்னொருத்தனை மட்டுமே நான் சந்தோஷமாக பார்த்துட்டு பண்ணும்போது நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க. யாருக்கு? உங்கள் ஆன்மாக்கு, உங்கள் உயிருக்கு, உங்கள் உடலுக்கு. இதுவும் ஒரு ஆன்மா, இதுவும் ஒரு உடல், இதுவும் ஒரு உயிர். அது இன்பத்தை அனுபவிக்கலையே, எவ்வளோ பெரிய பாவ செயல் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். புரியுதா புரியலையா உங்களுக்கு? என்னடா பணத்தை ஈர்க்கும் மனம்னு ஏதோ டாப்பிக்கை போட்டுவிட்டு வந்ததுலேருந்து சாவுங்கிறான், இங்கே ஆல் ஓவர் கேலக்ஸி பெருமிட்டுங்கிறான், இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காது கேட்குது. குழந்தைத்தனமாக இனிமேல் யோசிச்சுட்ருக்காதீங்க. பணம் என்னத்தை பண்ண போகிறீங்க? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சும்மா நல்லவ மாதிரி பில்டப்லாம் பண்ணக்கூடாது, போவாங்க நல்லது பண்ண. என்ன நல்லது தெரியும் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு? நல்லது என்பது செயலில் அல்ல, நல்லது என்பது சொல்லிலும் அல்ல, நல்லது என்பது சிந்தனையிலும் எண்ணங்களிலும் இருக்கிறது. எண்ணமே முதல்ல நல்லதாக மாறல, எங்கே போய் நல்லது பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட எக்ஸஸ் அமௌண்ட்டு பணம் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நகை எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் உங்கள் குடும்பத்தை சேஃப்டி பண்ணுவீங்க, உங்கள் பிள்ளைங்களை சேஃப்டி பண்ணுவீங்க, மறுபடியும் பேங்க்கில். அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்கிறேன். அருள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தெருவில் ஒரு 100,000 பேர் இருக்கான், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு தெருவில் ஒரு 100,000 பேர் இருக்கான் அப்படின்னா அந்த 100,000 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போகிறான். அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ பணம் வராதா? பணம்லாம் ரொம்ப குழந்தைங்க விளாட்ற கேம், அதெல்லாம் ஈஸியாக வந்துடும், அது ஒரு மேட்ரே இல்லை. நான் அதோட பெரிய மேட்ரு இப்போ பேசிகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்குங்க நல்லா. பணம் வேண்டுமா? தாராளமாக கிடைக்கும், ஆனால் பணம் என்பது உங்களது நோக்கம் அல்ல. பணம், பணத்தை தேடி போகிறது எப்படி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட, நல்ல ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட ஒரு 10 பெட்டி சின்னது, அதோட பெருசு, அதோட பெருசு, அதோட பெருசு, அதோட பெருசு, அதோட பெருசு, அதோட பெருசு வச்சு அந்த பணத்தாசை பிடித்த அந்த குழந்தை, குழந்தைனா ரொம்ப குட்டி குழந்தை இல்லை, விவரம் தெரிஞ்ச குழந்தை, போய் எடுனா எதை எடுக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? ஏன் வெளி தோற்றத்தில் வெளி பார்வையில் அந்த பெட்டிக்குள் ஏதோ ஆகச்சிறந்த பொருள், விலை மதிப்பில்லாத பொருள் இருக்கிறது என்ற நம்பிக்கை அந்த பெரிய பெட்டியை எடுக்க செய்து திறந்து பார்க்க வைக்கிறது. எஸ்ஆர்னோ? எங்க உங்களுக்கே அவ்வளோ அறிவு இருக்குன்னா 10 பெட்டியும் 10 டிசைன்ல கொடுக்குற எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அப்ப மிக சிறந்த பொருளை பெருசுல ஓப்பனா சின்னதுல ஓப்பனா? நானே மூலம் புத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய டப்பால வெறும் புட்டி ஒன்றுமே கிடையாது, இருக்கிறதுல குட்டி டப்பால அத்தனை வைரக்கற்களையும் உள்ள வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் எல்லாரும் பணம் வேணும்னு அப்படித்தான் கேட்குறீங்க. பெரிய டப்பாவை போய் சூஸ் பண்ணால் எல்லாம் கிடச்சிரும். பணம் கிடச்சா பணம் வேண்டும் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ நான் ஃப்ளைட்டில் வந்ததுக்கு பணம் வேணும், மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்கு பணம் வேணும், செலவுக்கு பணம் வேணும், குடும்பத்தை பார்க்கறதுக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல. எனது தேவைகளையும் எனது குடும்பத்தையும் எனது நோக்கத்திற்கான தேவைகளுக்கும் பணம் அவசியம், ஆனால் பணம் மட்டுமே அவசியம்னு ஓடிட்டுருக்கீங்க. இப்போ பிரச்சனை இப்போ உங்களுக்கு அதுதான். இப்போ நானும் பணத்தை நோக்கி ஓடுறேன் இல்லைன்னு சொல்லலை,
ஆனால் பணமா குணமா, உயிரா பணமா, எது வந்தாலும் பணத்தை தூக்கி விட்டுருவேன். உயிர், குணம், மக்கள், மனிதநேயம், உறவு, இப்படி நின்றுவேன் நான். உங்களால் அப்படி நிற்க முடியல. ஏன்? பணத்தின் மீது உங்களுக்குள்ள பிடிப்பு. சரி, அப்போ பணம் வர்றதுக்கு என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். பணம் நாளெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு. எவ்வளோ நாள் கொடுக்கறது? எவ்வளோ தூரம் சம்பாரித்து கொடுக்க முடியும்? உங்கள் பொண்டாட்டியோ புருஷனோ சம்பாதிக்கிறாங்கன்னா எத்தனை வருஷம் உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துட முடியும்? தே கெனாட் கிவ் யூ ஆல் த டைம்ஸ் வென் யூ ஆர் இன் த நீட் ஆஃப் மனி. யூ கெட் இட் ரைட். உண்மையான செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கானதாக இறைவன் கொடுக்கினா தான் உண்மையான செல்வம். அது எப்போ வரும்? அது அருளை சேர்த்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.